ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலியுகம் அப்படின்னு ஒரு மூவி வந்து ட்ரைலர் வந்துருந்தது. இந்த ஒரு மூவி ட்ரைலரை பார்த்த உடனே வேற லெவலில் இருந்தது, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, வேற லெவல் மூவியாக இருக்கும் அப்படின்னு. எதுக்கடா அப்படி சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க, ஏன்னா இந்த உலகம் எதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். நம்மளும் எவ்வளோ வீடியோ கிளிப்பு மூவி ஷார்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே பசி அப்படின்றத ஒரு எதிரியாக இருக்கும் அப்படின்னு. மூன்றாம் உலக போர் அப்படின்னு வந்தாலே ஒன்று அது உணவுக்கோசரம் தான் வரும் அப்படின்ற டயலாகையும் நம்ம கேட்டுருக்கோம். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அந்த ஒரு மூவி. 2064வது வருஷம் அந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத எடுத்து சொல்ற மாதிரி இந்த ஒரு மூவியை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாட்டர் அண்ட் ஃபுட் அப்படின்னு ஒரு ஹியூமானிட்டியோட டேகையை வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் ஃபுட்டு வாட்டர் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வந்து பதுக்கி வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து எதுவுமே கிடைக்காத எல்லா மக்களும் வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பதுக்கி வச்சிருக்க அந்த வாட்டர் ஃபுட் இது எல்லாத்தையுமே எடுக்கிறது தான் இந்த ஒரு மூவியோட கான்செப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மூவி வந்த உடனே எல்லாருமே அத்தியாவசியமான ஃபுட்டு வாட்டர் அதை பத்தி முக்கியத்துவத்தை வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிள் அந்த ஒரு மூவியை பத்தி ஒரே லைன்ல சொல்லணும் அப்படின்னா உணவுக்கோசரம் நடக்கிற ஒரு வார்னே சொல்லலாம். படத்தோட கான்செப்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் புரியற மாதிரி ஒரு ட்ரீசர் வந்து விட்டுருக்காங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வர மூவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பை கைஸ்.